ஆணைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 3/4/2018 ஹேவிளம்பி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருதிய திதி பின் சதுர்த்தி திதி, விசாகம் நட்சத்திரம் பவகரணம் மரணயோகம் கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். சூலம் வடக்கு வடமேற்கு, நாளைக்கு 12 பரிகாரம் பால். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை செவ்வாய் சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டு தான் அந்த செவ்வாய்ங்கிற பதவி அடைஞ்சதாக சாஸ்திரம். அதனால் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து மாலை 6-7 விநாயகரை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் வச்சு விநாயகர் அகவல் படித்து 3 சுற்று வளம் வந்து தோப்புக்கரணம் விட்டு தெய்வமேற்றி அன்னதானங்கள் செய்து வழிபட்டீங்கன்னா பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அதாவது நியாயமான பூமி வழி பிரச்சனை, பிறரை அபகரித்த பூமி வழி, ஏமாத்தின பூமி வழி பிரச்சனை சாமி கும்பிட்டா நல்லாகாது. உண்மையிலேயே நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிற பட்சத்தில் அவர் சரியான தீர்ப்பை வழங்குவார் விநாயக பெருமான். ஆக இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்தபோது தான் செவ்வாய் பகவான் விரதமிருந்து இந்த பதவியை பெற்றார், பூமி காரகன் எனும் பதவியை பெற்றார். ஆக அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இன்றைக்கி நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தினுடைய பலன் குறையும். செவ்வாய் திசை மாரக திசையாக நடக்குதுங்க. அசுவினி மகம் மூலத்தில் பிறந்து செவ்வாய் திசை நடந்தால் 5ஆம் திசையாக நடக்கும். செவ்வாய் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு முள்ளுள்ள வழியில் போயிட்டீங்க, செப்பல் போட்டுட்டு போகிற மாதிரி, அது ஒரு கவசம் போட்டுக்கிறோம். மிருகங்களுள்ள வழியில் போகிறீங்க, ஒரு கவசம் போட்டுக்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் நிறைய சொல்லலாம். அந்த வகையில் பூமி வழி பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தால் அது சரியா, ரத்தத்தில் நோய்கள் இருந்து அது சரியாகுங்க. நாட்டில் யுத்தம் ஏற்படுற நாட்டில் கூட வழிபட்டால் அந்த யுத்தம் நிற்குங்கன்னு சொல்கிறேன். சத்தம் போட்டு எங்கள் பையன் பொண்ணு பேசுதுன்னு நினைக்கிறீங்கனாலும் விநாயகர் இன்னைக்கு வழிபட்டால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதுவும் குறையும். இத்தனைக்கு காரணகர்த்தா அந்த அங்காரகன் குஜன் கோபக்காரகன் செவ்வாய், அவரை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னைக்கு வழிபடுற விநாயகரால். செவ்வாய் தோசை அகல்றது மட்டுன்னு நினைக்கக்கூடாது, அந்த தாக்கம் குறையும். இருந்தாலும் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோசை வரன் நல்லது. அதை திசை நடத்தும்போது அதனுடைய பலன் அதிகரிக்கும். திசையில் நடத்தி முடிச்சிருந்தால் பலன் குறையும். இருந்தாலும் சமதோஷம் நல்லது. இருந்தாலும் அதனுடைய பலனும் பாம்பு பாம்பு தான், ஆனால் விஷத்தெடுத்துற மாதிரி. இருந்தாலும் பாம்போடு தான் பாம்பு சேர்த்தணும், ஆனால் விஷத்தை மட்டும் எடுத்துடுற மாதிரி, கடிச்சா ஒன்றும் ஆகாதுங்க. தெய்வ வழிபாட்டில் இன்னைக்கு மாலை விநாயகர் வழிபாடு, பகல் பொழுதில் யாருங்க கும்பிடுறது? பகல் பொழுதில் விநாயகர் கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல, மாலையில் சிறப்பு. முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை, அவருக்கும் கண்ட்ரோல் ஆவார் செவ்வாய் பகவான். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மீனத்தில் நட்பு நிலை, சந்திரன் துலாத்தில் சமநிலை, செவ்வாய் தனுசில் நட்பு நிலை, புதன் மீனத்தில் நீச நிலை, குரு துலாத்தில் பகை வக்ரம், மேசத்தில் சுக்கிரன் சமநிலை, தனுசில் சனி சமநிலை, ராகு கடகத்தில் பகை நிலை, கேது மகரத்தில் நட்பு நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்தி ஒன்றாம் பதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு கிரக நிலைகளோட அமைப்பு உங்கள் ராசியை குருவோட சேர்ந்து பார்க்குற சந்திரன் நல்வழிப்படுத்துவர். நீங்கள் தெரியாமல் ஒரு வழியில் போயிட்டு இருந்தால் கூட ரோட்டில் போகிறவர் சொல்லுவார், அதில் போக, நீங்கள் இதில் போங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவார். இவர் யாருங்க நம்மளுக்கு வந்து சொல்கிறக்கு, ஏங்க இப்படி சொல்ற? சில பேர் அவங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கனவை சொல்லிட்டு இருப்பார், மனைவி கட்டுப்படுத்துவார். என்னங்க நீங்கள் வளவலா குளகுலான்னு இப்படியெல்லாம் பேசிட்டு என்னங்க நினைப்பாங்க. கௌரவம் படித்தவங்களாம் இப்படி இருக்காங்க அமைதி.
இங்கே படிக்காதவங்க தான் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. படித்தவங்கள விட கல்லாதார் உள்ளத்தில் இறைவன் இருக்கான்னு சொல்லுவாங்க. இறைவன் கம்முன்னு இருப்பாரா? ஒரு தீங்கு நடக்குதுன்னா எப்படி பார்த்துட்டு இருப்பார்? படித்தவங்கெல்லாம் ஒரு தீங்கு நடக்குதுன்னா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போடுறக்கு, வாட்ஸ்அப்பில் போடுறக்கு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணியில் ஒருத்த மூழ்கிட்டு இருக்கானா எப்படி மூழ்கிறான்னு எடுத்துகிட்டு இருக்காங்க, அவனை காப்பாற்றுறதில்லை. அதே படிக்காதனா இருந்தால் ஓடி போய் குதிச்சு எடுத்துருவான், அவன் உயிரை பற்றியும் கூட கவலைப்பட மாட்டான். ஆனால் நீச்சல் தெரிஞ்சவனாக இருப்பான். அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் வந்து படிக்காமல் சில பேர் இருந்தீங்கன்னா கூட ரொம்ப பண்பாளர்களாக இருப்பீங்க. கோபக்காரர் தான் ஆனால் நல்ல குணமுள்ளவர்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கும். நாம் படிக்காட்டி கூட நம்ம குழந்தைகளை உயர் படிப்பு படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய உயர் குணத்தையும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகளில் பிறந்தவங்க ராமனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்தி 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி 4 பாதங்களும் மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு சந்திரன் 6 இடத்தில் இருக்க குருவோட 3 குடையவன். இளைய சகோதர வழியோட கருத்து முரண்பாடு ஏற்படும். சண்டை சச்சரவு கூட கொடுக்குமா சார்? ஆமாங்க, பார்த்துருக்கணும். 8 செவ்வாய் சனியோடு இருக்கார். போக்குவரத்தில் கவனம் பாருங்க. நீ மெதுவாக ஓட்டுன்னு பக்கத்தில் உட்காந்து சொன்னீங்கன்னா அப்போ தான் வேகமாக ஓட்டுவாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டியா? கேட்க முடியாது அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்தது அவங்க கூட பயணம் பண்ணுறது தவிர்க்கணும். அது சரிங்க சார், வேறு வண்டியில் போய்க்கலாம். ஃபேமிலி ஒன்றா இருக்கேன், கொஞ்சம் தனியாக போகணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். போகலாமா? போய்த்தான் தீருவீங்க. நான் வேண்டான்னு சொன்னால் நிற்காது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் அது ஆராய்ஞ்சு தான் முடிவெடுக்கணும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி எந்த முடிவு எடுத்தாலும் தீர ஆராய்ந்து செயல்படுங்க. கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும் திருவாதிரை 4 பாதங்களும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நீசம் பெற்ற புதன் உங்களை மோசம் செய்ய மாட்டார், பாசமாக இருப்பார், வேஷம் போட மாட்டார். ஆனால் காசு பணத்தை கொடுக்கறதில் கொஞ்சம் தாமதப்படுத்துவார். பணப்பற்றாக்குறை ஏற்படும் குரு வக்ரம் வேறு. அதை சரி செய்ய தெய்வ வழிபாடு செய்யணும். சேமிப்பு கொஞ்சம் கரையும். கடன் பெற நீங்கள் முயல்வீங்க, கிடைக்கும். மிருகசீடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் போகிற வழி பரவாயில்லைங்க. குருவோட குருவோட நட்சத்திரத்தில் போகிறார். செவ்வாய் இருக்கிற இடம் அற்புதம். சூரியனும் பரவாயில்ல. குரு இன்னும் நல்ல இடத்துல இருந்தால், 5 இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கு. வருவார், 10வது மாதம் 11வது தேதி வருவார். இப்போ சுபகாரிய தடை நீங்கி எல்லாம் நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சிகரமான ஒரு விருந்து நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். புண்ணியார்ச்சனை, காது குத்து, சீர், பதவியேற்பு விழாவெல்லாம் கூட நடக்கும்ங்க. அப்படி எதிரிகள் கூட நண்பராக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நல்லா இருக்கு. கல்வியில் முன்னேற்றம் இருக்கு. கல்வியில் பத்திரிகையில் செய்தி வர்ற அளவுக்கு இருக்குமா? இருக்கும். உங்கள் பேரும் புகழும் உயர்ந்து நிற்கும்னு சொல்லலாம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயுதத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்தரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இன்னைக்கு சந்திரனோட போக்கு பரவாயில்ல. ஏன்னா யோக சாரத்தில் ராசி அதிபதி போனார். 5 குடை 8 அதிபதினால 5 அதிபதி 8 குடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த குணம் இருக்கும், குறைஞ்சிருக்கும். அந்த வகையான நிலையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள், தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள், புதிய ஒப்பந்தம் பற்றி சிந்தனை இருக்கும். மிஷினரிஸ் பழையது மாற்றி புதுசு வாங்க ஆர்டர் போடுவீங்க. மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும்,
உத்தரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதும் ராசி அதிபதி நீசம் பெற்றிருக்கிறதும் சனி அஷ்டார்த்தமம் பெற்றிருக்கிறதும் கடினமாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அற்புதங்க. உங்கள் பேச்சில் இனிமை கூடும், உங்கள் பேச்சுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க, நல்லோர் சேர்க்கை ஏற்படும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பணம் தேவைக்கு வரும், பிறருடைய உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க சந்திர பகவானையும் சிவன் ஆலயத்தில் இருக்கும் கோபுரம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில். சித்திரையில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க மிருத்துஞ்ச மந்திரம் சொல்லி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். 7 இருக்கார் பரவாயில்ல, சந்திரன் மேல ஜென்மத்தில் கலை ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறை மேலே அவர் அவ்வளவு அன்பு இருக்கு, லவ் இருக்கு. நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த கலைத்துறையே இல்லைங்கிற மாதிரி சில சமயம் சிந்திப்பீங்க, அதில் முதன்மை வர துடிப்பீங்க, அதுக்கான வாய்ப்பு உருவாயிடுச்சுங்க. இன்னும் 10ஆம் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பு அள்ளி கொடுக்கும், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். சித்திரையில் பிறந்தவங்க பள்ளியறை பூஜைக்கு போய் நைட்டு 7:30 to 8 நடக்கும் சிவன் கோயிலில். தினைமாவும் பாலும் தீபமும் கொடுத்து வழிபடுங்க, திருமண தடை விலகும். சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபடுங்க, தாமரத்தண்டு திரிய நெய் தீபம் போட்டு வழிபடுங்க, மகாலட்சுமியோட அஷ்டோத்திர மந்திரங்களை படிக்கலாம். விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரை வழிபடுங்க. ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, வளர்பிறை சஷ்டி, நல்ல குழந்தைகள் உருவாகும், குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் அறிவும் கிட்டும் முருகனுடைய அருளால். அடுத்தது விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் மாதமும் அனுஷ 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் அங்காரகன் வந்து 2ல் தான் இருக்கார் சனியோட யுத்தம் குடும்பத்துக்குள்ள. வீட்டுக்கு வரதை விட வெளியில் இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். வீட்லேயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், விட்டு கொடுத்து போனால் ஏங்க நம்ம நம்பியோர்த்து வந்திருக்காங்க, விட்டு கொடுத்து போகிறது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். குழந்தைகளுக்கும் பெற்றோர் மேலே வேணும், பெற்றோர் குழந்தைகள் மேலே வேணும், கணவனுக்கு மனைவி மேலே வேணும், மனைவிக்கு கணவன் மேலே வேணும். இப்படி ஒரு சிந்தனை போச்சுன்னா எந்த கிரகத்தையும் வென்றலாம் அப்படி இன்னைக்கு நல்ல சிந்தனையால் கிரக பாதிப்பை வெல்ல முடியும், அலைச்சல் சிரமத்தை நீக்க முடியும், யோகங்களை அள்ளவும் முடியும். விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுஷத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் கேட்டையில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு குரு பகவான். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறதோட உங்களுக்கும் சிலர் சொல்லி தருவாங்க. ஏன்னா கொடுத்தது தானே திருப்பி வாங்க முடியும், கொடுக்காமல் எப்படி திருப்பி வாங்க முடியும், வாங்கிட்டும் கொடுக்கலாம் அது ஒரு வகை இருக்குது. ஆனாலும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்குகிற பழக்கம் உள்ளவங்க அந்த வகையான நிலையில் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு செய்ததனுடைய பலன் உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சேருங்கிற அடிப்படையில் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார், அதனால் அவங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. வெளியூர் பிரயாணம் இருக்குது, குடும்பத்தில் சுப நிகழ்வு இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலோட நன்மை இருக்கும், வயதானவங்களுக்கு உடல் உபாதைகள் தீர. மூலத்தில் பிறந்தவங்க மிருத்துஞ்ச மந்திரம் படித்து சிவனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பில் இருந்து வந்த தடைகள் அகலும், சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு கேள்விக்கு விடை தெரியும், இணையோடு இருந்த முரண்பாடு அகலும், குழந்தைகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளுடைய செயல் மகிழ்ச்சி அளிக்கும், பூர்வீக பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும், வழக்குகள் கட்டுக்குள்ளே வரும், அசையா சொத்து சேரும், வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது,
புதிய வாகனம் எடுப்பீங்க, கடன்பட்டு. உத்திராயணத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சனி லாபத்தில், செவ்வாய் லாபத்தில், சுக்கர நல்ல இடத்தில் இருக்கார். புதன் அஷ்டமாதிபதி கெட்டு போயிட்டார், எட்டவன் கெட்டுட்டார், அஞ்சுக்கும் உடையவன் இருந்தால். ஆனாலும் சந்திரனோட போக்கும் மிக சாதகமாக இருக்கிற நிலையில் ஒரு திடீர் உயர்வு உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டுவாங்க. ஆனால் தட்டும்போது அந்த வீட்டில் இருக்கணும். ஒரு சில பேர் கொஞ்சம் சரியில்லைன்னா இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம், அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. அடிக்கடி ஃபோன் நம்பரை மாற்றுவாங்க. அது கூட வீட்டை மாற்றுறதுக்கு விட கூட ஃபோன் நம்பரை மாற்றக்கூடாது. ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வேலை செஞ்சுருப்பார், அடுத்த டைம் அவங்க கூப்பிடுன்னு நினைப்போம், கண்டே பிடிக்க முடியாது, ஃபோனில் அடித்தா எடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆனாலும் இன்னொரு நெட்ஒர்க்கில் நம்ம சேர்ந்துக்கலாம், அது ஒரு நல்ல முறை. அந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும்னு எல்லாம் வச்சுட்டு சைலண்டில் போட்டு வச்சுட்டு எடுக்க மாட்டிங்கனாலும், அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் முடியாது. சில பேர் சில இடத்துக்கு போய் உட்காந்துட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, சைலண்டில் போட்டால் வர நம்பரை திருப்பி கூப்பிட்டுக்கலாம். இப்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும்போது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது, ஆசைகள் மட்டுமில்லை பேராசைகளும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் மாதம், உத்திரட்டாதி நான்கு பாதங்களும், ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான் இன்றைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு பகல் பொழுதில் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.